எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் நம்ம டிராக்டரில். ஸோ அதை என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா, கிரீஸ் நிப்பிள் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, இது வந்து பிரேக்கிங்க்கு. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அப்போ கூடவே இந்த பிரேக், சப்போஸ் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் பண்ணது. இது கம்பெனி யாரும் பண்ண சொல்லலை. ஸோ எனக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நான் பண்ணேன். இது கழட்டும் போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து நார்மல் மாதிரி நம்ம லூஸ் பண்ண முடியாது. டைட் பண்ணுற மாதிரி கழட்டிங்கன்னா லூஸ் ஆகிடுது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், ரெண்டுமே மாற்றி மாற்றி வருது. இந்த கழட்டும் போது சப்போஸ் கழட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பக்கமே காட்டுறேன். ஸோ இது வந்து நார்மலாக இப்படி லூஸ் பண்ணாக்கா லூஸ் ஆகிடுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் லூஸ் ஆகுது. கிரீஸ் நான் எதுக்காக நான் போட்டேன்னா, ஒரு சில டைமில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும். அப்போ இந்த கிரீஸிங் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த நெட்டை அவுத்துட்டு கிரீஸ் தடவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்குவேன். சரி, கிரீஸ் நிப்பிள் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு இது போட்டிருக்கேன். கூடவே இன்னொன்று கீழே பார்த்தி, இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து கம்பெனிக்காரங்களே கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதுதா? ஸோ கொஞ்சம் இக்கட்டாக இருக்குது கேமரா காட்டுறதுக்கு. ஸோ இந்த கிரீஸ் நிப்பல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. எல்லா எல்ஹெச்பி 45, 55, 50 ஹெச்பி இந்த வண்டிக்கு வந்து அவங்களே கொடுக்கணும். ஸோ இது இல்லைனாக்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பிடிஓ நம்ம கிளச் ஆன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குரிய ஒரு புஷ்ஷு. இதை கொடுக்கலன்னா நம்ம சேத்துல அதிகமாக ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தேய்மம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த ஆயில் கேன் வச்சுருப்பேன் இல்லையா, ஆயில் கேன் வந்து வச்சுருக்கேன். அந்த ஆயில் கேன் அப்பப்போ நான் ஆயில் ப்ரெஸ் பண்ணி இதை நான் ஓட்டுவேன். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தேஞ்சிருது. ஒரு சில டைமில் நம்ம இந்த கிளச்சை இழுத்துறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த கிரீஸ் பாயிண்ட் எப்போ போட்டணும், அப்போ டெய்லி ஒரு ப்ரெஸ் தான், சும்மா ஒரு ப்ரெஸ் அடிச்சிட்டாக்க நம்மளுக்கு அது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த கிளச் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து இந்த பின் வந்து நான் எப்படி எப்படி மாட்டினா அப்படின்றது ஒரு வீடியோ இருக்குது. அதை வந்து நான் ஒன்றும் எடிட் பண்ணல, ரொம்ப சவுண்டாக இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதை வாய்ஸ் பண்ணி போடணும். டைம் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணி போடுறேன். உங்களுக்கு கம்பல்சரி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி இப்படி என்னென்ன பண்ணோம் அப்படின்றது ஃபுல் வீடியோ ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு எடிட் பண்ணி நான் போட முயற்சி பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் குபோட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆல்ட்ரு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆல்ட்ரு. இது ரொம்ப தேவை. இது வந்து கம்பெனி அவங்களே தரணும், அவங்களே தந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பண்ணால் கொஞ்சம் இது கழட்டும் போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இக்கட்டாக இருக்குது. கிரீஸையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் நம்ம கிரீஸையும் நிப்பல் வர்ற மாதிரி போட்டால் தான் கிரீஸ் அடிக்க முடியும். சப்போஸ் இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திருப்பி இந்த பக்கம் விட்டுட்டோன்னா நம்ம அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதுவே இருந்தால் கூட அந்த நிப்பல் வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணி இதில் சொருகிற மாதிரி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குது. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு யாருக்காச்சும் தேவைப்படனா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு விதமான வீடியோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.